Good morning. AR 19 2019 அலாபாத் பக்கம் 50 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. எந்த வழக்குக்கு தான் சம்மந்தப்பட்ட தீர்ப்புன்னு இல்லை, பல வழக்குகளுக்கு அந்த தீர்ப்பு உதவும். நம்ம அதை மைண்டை அப்ளை பண்ணணும். அது என்ன, இந்த கேஸில் வந்து செக்யூரிட்டேஷன் அண்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபைனான்சியல் அசட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட், அந்த டிஆர்டி டெத் ரிகவரி ட்ரிபியூனலில் வர வழக்குகள். அந்த வழக்குகளில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும்ன்றத நீங்கள் அதை பாருங்கள். இதில் என்னென்னா, லோன் வாங்குறார் பெட்டிஷனர், அந்த ஐஸ் அண்ட் கோல்டு ஸ்டோரேஜ்னு ஒரு கம்பெனி கனரா பேங்க்கில் லோன் வாங்குறாங்க. அது வந்து அந்த லோன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க 2009. அது கடைசியில் இவர் கட்டலைன்ட்டு என்பிஏ, அது வந்து கட்ட முடியாத கணக்குகளில் வர்ற அக்கௌண்ட்டுன்னு 2009 பேங்க் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. நோட்டீஸ் கொடுக்குது பேங்க் 20/6/2009. அதை வந்து பேங்க் வந்து நோட்டீஸ் கொடுத்ததும் அந்த பெட்டிஷனர் வந்து ரிட்டு போட்டு சேலஞ்சு பண்ணுறார். அந்த ரிட்டு வந்து ரிஹாபிலிட்டேஷன் பேக்கேஜில் இதை வந்து நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னு பல காரணங்கள் சொல்லி ரிட்டு வந்து ஆர்டர் போடுறாங்க. நீங்கள் டிசிஷன் எடுங்க, அவர் கொடுத்த மனுவை அது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அப்புறம் ஒரு கண்டெம்ட் போடுறாங்க, அதை வந்து மறுபடியும் உயர்நீதிமன்றம் வந்து இல்லை இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு போடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, செக்ஷன் 14 வந்து பேங்க்கில் வந்து கனரா பேங்க் வந்து வழக்கு போடுது, எனக்கு வந்து பொசஷன் எடுத்து இந்த சொத்தெல்லாம் எனக்கு வந்து பணத்தை ரிகவரி பண்ணி கொடுங்கன்ட்டு. மறுபடியும் இவர் வந்து கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, நீங்கள் வந்து போயிட்டு டிஆர்டியில் போய் வழக்கு போட்டுக்குங்க, அப்பீல் போடுங்க. அதனால் இவர் வந்து செக்யூரிட்டைசேஷன் அப்ளிகேஷன் போடுறார், லக்னோவில் போய் போடுறார். அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது இதில் என்ன ஆகுதுன்னா, முதல்ல ஒரு ஆக்ஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஆக்ஷன் டேட்டில் வந்து சரியான வாங்குபவர்கள் இல்லாதனால ரெண்டாவது ஆக்ஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நடைமுறையாக நடக்கிற நிகழ்வுகள்ன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போறம் என்ன ஆகுதுன்னா, இவர் மறுபடியும் வந்து ஒரு மனு போட்டு இந்த வழக்கில் வந்து எனக்கு அந்த இரண்டாவது ஆக்ஷன் ப்ரொசீடிங்ஸை போஸ்ட் பண்ணோன்னு டிஆர்டியில் அப்ளிகேஷன் போகுது. டிஆர்டி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ரெண்டாவது வாட்டி கோர்ட் ஃபீ ஒட்டுங்க அப்படின்னு. அந்த கோர்ட் ஃபீ ஒட்டக்கூடாதுன்றதுக்கு தான் இங்கே அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. அப்போ அந்த வழக்கு வந்து கட்டுறதா கட்டக்கூடாதான்றது தான் இந்த கோர்ட்டில் முடிவு பண்ணுறது. ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த செக்யூரிட்டைசேஷன் ஆக்டில் பேங்க்கில் என்னென்ன நடைமுறைகள் இருக்குன்றதுக்காக மேற்கோள்கள்லாம் கேட்டாச்சு. இப்போ இந்த தீர்ப்பை வச்சு இதர வழக்குகள்லையும் கோர்ட் ஃபீ ஒட்டுறதா வேண்டாவா, அடிஷ்னலாக ஒட்டுறதா வேண்டாவான்ற வழக்குகள் வரும்போது இந்த வழக்கை நீங்கள் மேற்கோள் காட்டலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் செக்ஷன் 17 மல்டிபியூரியஸ் சூட்டில் பல நிவாரணங்கள் கொண்ட வழக்கில் வந்து கோர்ட் ஃபீ எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அக்ரிகேட் அமௌண்ட்டாக கோர்ட் ஃபீ ஓட்டணுன்ட்டு அதில் சொல்லியிருக்கு. இந்த வழக்கில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து நிதங்காலி பிரிண்ட்ஸ் வேர்சஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1996 சுப்ரீம் கோர்ட் ஆன்லைன் அலகாபாத் 781 தீர்ப்பு ஒன்று இதில் டிசைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதுக்கப்புறம் இது வந்து கொட்டலாமா கட்டக்கூடாதா கோர்ட் ஃபீ என்றது. இதுக்கப்புறம் இன்னொரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து டிசைட் பண்ணி ஃபாலோ பண்ணி, அது வந்து AR 1978 சுப்ரீம் கோர்ட் 1607, அதில் வந்து கோர்ட் ஃபீ ஒட்டுறதா இல்லையான்றத வந்து டிசைட் பண்ணி நீதித்துறைக்கு எளிமையாக செல்வதற்கான வழி இருக்க வேண்டும், அதனால் கோர்ட் ஃபீ வந்து லெஸ்ஸர் கோர்ட் ஃபீ கட்டுறது தான் முறையான விஷயம்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் டிசைட் பண்ணி இது இரண்டாவது கோர்ட் ஃபீ கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால், அந்த
டிஆர்டி ரூல்ஸ் செக்யூரிட்டேஷன் ரூல்ஸ் பிரகாரம் மேக்ஸிமம் 10 lakhs கட்டணும். அந்த மேக்ஸிமம் அவர் வந்து 1 lakh கட்டியிருக்காரு. அதனால் வந்து அவர் 1 lakh கட்டியிருக்கிறனால அவர் மேற்கொண்டு கோர்ட் போய் கட்டக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இது என்னத்துக்குன்னா, இந்த பல்வேறு வழக்குகளில் உங்களுக்கு வரக்கூடிய இவரும் செக்யூரிட்டேஷன் ஆக்டில் என்ன நடைமுறைகள் அப்படின்றது தெரியும். இதில் கூட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் போய் ஆர்டர் வாங்குகிறாங்க, அந்த ப்ரொவிஷனும் இதில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. காலை வணக்கம். சுவாரஸ்யமான நிகழ்வு என்னன்னு கேட்டால், எனக்கு ஒரு மாதிரியாக மனநிலை இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமான்னு. அது ஏன் அந்த மனநிலை வந்ததுன்னு எனக்கே தெரியல. சரி, காலை வணக்கம்.